சீக்கிரம். இதுதாங்க அந்த ரூமு, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இங்க ரொம்ப வேர்க்குது, நான் வேணா கார்ல உட்காந்துக்கிட்டுமா கீழே? ரெடி அமௌண்ட் நான் சொல்றதுக்கு கொண்டு வந்துடுறேன். நாங்க வந்துட்டோம். நாங்களும் வந்துட்டே இருக்கோம். He is waiting for us with the goods. அப்படி நேரா வாங்க. டேய் டிம்டி படி. என்ன லைட்டா பண்ணி விளாண்டுட்டு இருக்கீங்க ஜான்? ஹலோ, இது எங்க ஸ்டைல். பணத்தை வாங்கிப்பாங்க. என்ன அங்க பாரு, ஆமா பழைய வண்டி. அதுக்கு என்ன இப்ப இல்ல, நாங்க எப்படி சத்தம் எங்களுக்கு ஏன் வந்துருச்சு? அந்த வண்டியில தான் அடி இப்படி சத்தம். ஓ மாமா, அதுவே சமய அடிவான வண்டி போலகுது. அதை வச்சு நீ செத்தியா? நீ பாடியா? நீ
அந்த வண்டி டிரைவர் இல்லாம வந்துட்டு விடா. ஆமாடா, அப்ப உண்மையிலே அந்த மரகதத்தை தொட்டோமா? ஆமாப்பா, தொட்டாச்சு. இனி அதை பேசி புரியாம இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாருங்க. என்னையா பண்றீங்க? மரகத நானே இருக்கா இல்லையா? இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? உங்க பின்னாடி மறுபடி வந்துட்டானா? ஐயா, யா யா தமிழையா, தமிழையா ஐயா, தமிழையா, தமிழையா ஐயா, எதற்கடா என்னை புதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? நான் என்ன இறந்தா போய்விட்டேன்? செந்தமிழ் பெய்வாரியா? யார் இந்த சிறார்கள்? அவங்க ஐயா அவங்கதான் உங்களுக்கு பாடி கொடுத்தாங்க. ஓ, ஆயிரம் ஆண்டுகள் நெடூழி வாழ்க. யோ தமிழையா, நீங்க வேற அவனுங்களே மரகத நாணயத்தை தொட்டு சாவுக்கு பயந்து ஓடினுக்கிறானுங்க. என்னது அப்படி என்றால் இந்த வாழ்த்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். இரும்புரை அரசன் ஒரு நேர்மையான பேய், உங்களை பழிவாங்காமல் விட மாட்டார். யோ, அது நேர்மையான பேய்னா தொட்டு எங்களை சாவடிக்கணும். தொடர்ந்து ரெண்டு பேரையும் கொண்டுச்சு. இதைத்தான் கலிங்கத்து பரணியில் அழகாக சொல்லியிருக்கிறான். உரைதீர் இறையுள், மறைதீர் உரையோ சிறையுள். அற விட்ட வாயில் நுர வந்துடும். இவர சாதாரணமா நினைக்காத, அசிங்கமா நினைக்கிறேன். பார்த்தீர்களா, பயத்தில் இவர் வாயிலிருந்து தமிழ் எப்படி கொப்புளிக்கிறது. கூறுகிறேன் கேளுங்கள். இரும்பொறை அரசன் கல்லறையில் எடுத்த மரகத நாணயத்தை திரும்ப வைத்து விட்டார். அதுங்களை கொல்லாம விட்டுருமா? நிச்சயமாக. ஐயா, அந்த இடம் எங்க இருக்கு? என்ன, சிறுநீர் கழிக்க போகிறீர்களா? அது நம்மள நெருங்கிடுச்சு. டேய், அதுக்கேண்டா இப்ப இங்கிலீஷ் படத்த தமிழ் எடப் பண்ண மாதிரி பேசுற? எனக்கு நினைவு வந்து விட்டது. அதே வானம் தான் என்னை அடித்துக் கொன்றது. அதே வானம் தான் சிறார்களே உங்களையும் அடித்துக் கொண்டுவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். முட்டா பைய வண்டி ஓட்டுறான் பாரு. ஏண்டா அறிவு இருக்கா? இதுக்குள்ள எப்படா வண்டி போகும்? என்ன டிரைவரை காணா? அந்த பக்கம் டிரைவர் இருக்கான பாடுறா. யோ டிரைவர், இங்க வாயா. டிரைவரே,
வண்டி ஆன்லை விட்டு எங்கேயா போன? யாரியா டிரைவரு? நான் பைலட்டியா. டப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு நீ பைலட்டா? எட்ரா வண்டியை டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சொல்றடி. ஏண்டாவே இங்கே இருக்கிறது மூணு பேர், நீ ஓட்டலன்னா பின்ன யார் ஓட்டினா? இது வண்டி. ஆ இதை நான் ஓட்டினேன். ஆ ஆமாம். டேய் இதை போடு. கொடு. எனக்கு பைலட் வேலை வந்துருச்சு. நடந்தே திருப்பதிக்கு வரேன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டேன் சார். இவங்க ரெண்டு பேரும் இதை ஒரு வண்டியில் காட்டி நான் ஓட்டேன்னு சொல்றேன் சார். பக்தெல்லாம் கேவலமா சார். நான் இப்போ ஊருக்கு போறதா இல்லை திருப்பதிக்கு போறதா சொல்லுங்க சார். வேணா வேணா, நீங்க திருப்பதிக்கே போங்க. டேய் லூசுங்களா, இதுதான் இத்தனை நாள் சேசிங் சொன்னீங்களா? நீங்க போங்க சார், போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.